What it means, so across the country இல்லைனா between the country அப்படிங்கிற மீனிங் வரும். ஓகே, டொமஸ்டிக் ட்ரேடுங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தை. ஓகே, ஸோ டொமஸ்டிக் ட்ரேடுன்னா என்னென்னா வித்தின் அவர் கண்ட்ரி நம்ம ட்ரேட் பண்ணுறது டொமஸ்டிக் ட்ரேட். ஸோ வென் வி ட்ரேட் அக்ராஸ் த கண்ட்ரி, அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சைனா, ஓகே, ரஷ்யா, யுஎஸ்ஏ, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரி கூட நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஓகே, ஸோ அது டெஃபினேஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அக்ராஸ் இன்டர்நேஷ்னல் பவுண்டரிஸ் ஆர் டெரிட்டரிஸ். ஓகே, ஸோ இட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஓகே அக்ராஸ் இன்டர்நேஷ்னல் பவுண்டரிஸ். ஸோ இங்கேருந்து நம்ம பக்கத்து நாடு, ஓகே, ஒரு நேபாளுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, பூட்டான் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஓகே, பாகிஸ்தான் கொடுக்கறதா இருந்தாலும் தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஓகே, ஸோ இட் ஹேஸ் டு பி ரெகுலேட்டட் பை டபிள்யூடிஓ. ஓகே, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, ஸோ அவங்க மூலிமா நம்ம ட்ரேட் பண்ணோம். ஓகே, தென் இன் மோஸ்ட் கண்ட்ரிஸ் இட் ரெப்ரசன்ட்ஸ் எ சிக்னிஃபிகண்ட் ஷேர் ஆஃப் ஜிடிபி. ஸோ நம்மளதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட்டு 10 to 20% ஆஃப் ஜிடிபி இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை எக்ஸ்போர்ட். ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நம்மளுடைய ஜிடிபி வந்து அதிகமாகுது. ஓகே, தென் வெல் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஹேஸ் பீன் ப்ரெசன்ட் த்ரூ அவுட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ லைக் சில்க் ரோடு. ஸோ சில்க் ரோடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைனாவிலிருந்து எப்படி எல்லா இடத்துக்கும் போச்சு, அண்ட் ஆம்பர் ரோடு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ லாங் ப்ராசஸ். ஓகே, இன்டர்நேஷ்னல் ட்ரேடுங்கிறது ரொம்ப நாளாகவே நம்மளோட இதில் இருந்தது அப்படிங்கிறது சொல்கிறது. ஓகே, ஸோ இட்ஸ் எக்கனாமிக்கல் சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஹஸ் பீன் ஆன் த ரைஸ் இன் ரீசன்ட் சென்ச்சுரிஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து நிறைய கண்ட்ரிஸ் நியூ மெம்பர்ஸாக ஆட் ஆகிறாங்க, நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதுதான் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் இட்ஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ஒரு சில வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்போர்ட். ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட் மீன்ஸ் த குட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த டொமஸ்டிக் கண்ட்ரி அண்ட் பர்ச்சேஸ்டு பை எ ஃபாரின் கண்ட்ரி. ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட்னா என்னது, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது அதை வந்து வெளியில் இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கு விற்கிறது. ஓகே, திஸ் ஆர் குட்ஸ் ஃப்ளோ அவுட் ஆஃப் த டொமஸ்டிக் எக்கனாமி. ஸோ நம்ம எக்கனாமியிலிருந்து வெளியில் போகக்கூடிய குட்ஸ், நம்ம இதை தமிழில் சொல்லணும்னா என்ன சொல்லணும், ஏற்றுமதி. ஓகே, ஸோ இங்கேருந்து வெளியில் அனுப்பிச்சி வைக்கிறது எக்ஸ்போர்ட். தென் இம்போர்ட்ஸ். இம்போர்ட்ஸுங்கிறது இதுக்கு அப்படியே ஆப்போசிட், இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை எ ஃபாரின் கண்ட்ரி அண்ட் பர்ச்சேஸ்டு பை த டொமஸ்டிக் கண்ட்ரி. ஸோ நம்ம கண்ட்ரி வாங்கக்கூடியது, இறக்குமதி. ஓகே, நமக்கு தேவையான பொருளை இறக்குமதி பண்ணுறது. ஸோ திஸ் குட்ஸ் ஆர் ஃப்ளோ இன் டு த டொமஸ்டிக் எக்கனாமி, நம்ம கண்ட்ரிக்குள்ளே வர்றது. ஓகே, ஸோ இது ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஓகே, தேர் ஆர் சம் டிஃபரன்ஸ். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஈக்குவலாக இருக்காது. எக்ஸ்போர்ட்டு வரும் அதிகமாக இருக்கலாம், இல்லை இம்போர்ட்டு அதிகமாக இருக்கலாம். ஓகே, இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நெட் எக்ஸ்போர்ட். ஓகே, ஸோ நெட் எக்ஸ்போர்ட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ். ஸோ ஆர் வி கேன் சே இட் அஸ் இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் குட்ஸ் ஃப்ளோயிங் அவுட் ஆஃப் த டொமஸ்டிக் எக்கனாமி அண்ட் குட்ஸ் ஃப்ளோயிங் இன் டு த டொமஸ்டிக் எக்கனாமி. ஓகே, ஸோ ஜென்ரலாக சொல்ல போனோம்னா நெட் எக்ஸ்போர்ட்டுங்கிறது டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். ஓகே, ஸோ இது மூணு கான்செப்ட் தான் நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் சொல்கிறது. ஓகே, எக்ஸ்போர்ட், இம்போர்ட் அண்டு நெட் எக்ஸ்போர்ட். ஓகே, ஸோ இந்த நெட் எக்ஸ்போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அண்ட் ஒன் அனதர் ஒன் இஸ் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு. ஓகே, நம்ம படிச்சிருப்போம் நியூஸ் பேப்பரில் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னு வரும். ஓகே, ஸோ வாட் இஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறதுனா, ஸோ இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸு இன் போத் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, இப்போ வந்து இப்போ டவுட் வரும். ஓகே, ஸோ குட்ஸுனால் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொருள் ஏற்றுமதி பண்ணுறது இறக்குமதி பண்ணுறது. ஓகே, சர்வீசஸ்னால் என்ன? ஸோ சர்வீசஸ்ங்கிறது
ஸோ லைக் ஹாஸ்பிட்டல்ஸ், எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணுறது, எம்என்சியில் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் தான் சர்வீசஸ். வி ஆர் ஆஃபரிங் தெம் லேபர் சர்வீசஸ், எம்ப்ளாயி சர்வீசஸ். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய இம்போர்ட் இல்லை எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இட் இஸ் இண்டிகேட்டட் பை வாட் இஸ் டர்ம்ட் அஸ் நேஷன்ஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். தென் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது, இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் குட்ஸ். ஓகே, ஸோ ஒன்லி குட்ஸ் மட்டும் அக்கௌண்ட் பண்ணதுன்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு. ஓகே, ஸோ நம்மளோட ட்ரேட் மூலியமாக எவ்வளோ வந்தது. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுங்கிறது எவ்வளவு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டையுமே அக்கௌண்ட் பண்ணி சொல்கிறது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் தென் இட் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம். ஓகே, எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குமா இம்போர்ட் அதிகமாக இருக்குமா நம்ம கண்ட்ரிகளுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஸோ இந்தியாவை பொறுத்த இம்போர்ட் தான் அதிகமாக இருக்கு. ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அதை விட இம்போர்ட் வந்து அதிகமாக இருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் இம்போர்ட்டர் ஆஃப் பெட்ரோல், ஆயில்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம் நம்ம கண்ட்ரியில் வந்து அது இல்லாததுனால. ஓகே, ஸோ இது ரெண்டுக்குமே ஒரு பேலன்ஸ் இல்லாததுனால வாட் வில் ஹேப்பன், ட்ரேடு டிஃபிசிட் இல்லைனா பிஓபி டிஃபிசிட்னு சொல்லுவாங்க. ஓகே, ட்ரேடு டிஃபிசிட் அப்படின்னா இந்த ட்ரேடு பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுது, நம்மளுடைய ரிசர்வ், நம்ம ஒரு மணி வச்சுருப்போம், அந்த மணி வந்து நம்ம கண்ட்ரியை விட்டு வெளியில் போயிடும். ஓகே, அதுதான் ட்ரேடு டிஃபிசிட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதெல்லாமே வந்து ஒரு டேர்ம், நம்ம நியூஸ் பேப்பரில் டெய்லியும் நமக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு டேர்ம். ஓகே, ஸோ வென் த எக்ஸ்போர்ட் இஸ் லெஸ்ஸர் தென் இம்போர்ட் வி ஃபேஸ் ட்ரேட் டெஃபிசிட். ஓகே, ஸோ அது வந்து இருக்கும். தென் ஸோ இன் 2017-18, ஓகே 2017-18 வந்து பாருங்க நம்மளுடைய இம்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 465 பில்லியன். ஓகே, ஸோ மேஜர் நம்ம இம்போர்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா மேனுஃபேக்சர்டு குட்ஸ். ஸோ மேனுஃபேக்சர்டு குட்ஸு தான் நம்ம மேஜராக இது பண்ணுறது. ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் அவர் இம்போர்ட் இஸ் மேனுஃபேக்சர்டு குட்ஸ். ஃபியூவல் அண்ட் மைனிங் வந்து பார்த்திங்கன்னா 30%. ஓகே, தென் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சமாக நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் மேஜராக இம்போர்ட்டர் யார்கிட்ட இருந்து பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரம் சைனா இன் 2017-18. ஓகே, ஸோ 2 இயர்ஸ் பேக். ஸோ தென் யூரோப் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஸோ சவுதி அரேபியா. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆயில் ஆயில் கொடுக்குறவங்க, பெட்ரோல் கொடுக்குறவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மள எலக்ட்ரானிக் குட்ஸ் கொடுக்குறவங்க. ஓகே, தென் எக்ஸ்போர்ட். ஸோ எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 303 பில்லியன் டாலர்ஸ். ஓகே, ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும், 465 பில்லியன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 303 பில்லியன் தான். ஓகே, ஸோ ஸ்லைடு விசிபிளாக இருக்கா, தெரியுதா? ஓகே, ஸோ இதுதான் ட்ரேட் டெஃபிசிட்டுங்கிறது. ஸோ ஆல்மோஸ்ட்டு எவ்வளோ 160 பில்லியன் டாலர்ஸ் வந்து டெஃபிசிட்டு. ஓகே, ஸோ இம்போ எக்ஸ்போர்ட் நம்ம என்ன அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளும் மேனுஃபேக்சர்டு குட்ஸு தான் அதிகமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அது மூலியமாக தான் நமக்கு வந்து நமக்கு மணி கிடைக்கிது. ஓகே, தென் ஃபியூயல் அண்ட் மைனிங் ப்ராடக்ட்ஸு செகண்டரியாக பண்ணுறோம், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு ஓரளவுக்கு அதிகமாக பண்ணுறோம், இம்போர்ட்டை விட அதிகமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட் யாருக்கு பண்ணியிருக்கோம் அதிகமான, யூரோப்பியன் யூனியன் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அண்டு ஹாங்காங் சைனா இவங்களுக்கெல்லாம் நம்ம அனுப்புகிறோம். ஓகே, ஸோ இம்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2018 நம்மளோட ரேங்க் வந்து 11, எக்ஸ்போர்ட்டில் 18th. ஸோ அக்ராஸ் கண்ட்ரி, ஸோ ட்ரேட் பண்ணக்கூடிய கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரேங்க் இது. பட் ரீசன்ட்லி நம்மளோட இம்போர்ட் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 9. ஓகே, அண்டு எக்ஸ்போர்ட் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 12. ஸோ நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 12th ரேங்கில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஹவவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டு 514 பில்லியன் டாலர்ஸ் நம்ம அந்தளவுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம்.
எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 330 பில்லியன். ஓகே, ஸோ எவ்வளோ டெஃபிசிட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 200 பில்லியன் டாலர்ஸ் நமக்கு டெஃபிசிட் ஆகுது. ஓகே, ஸோ இதில் மேஜராக இம்போர்ட் பண்ணுறவங்க யார் அப்படின்னா, மெயின் இம்போர்ட் பார்ட்னர்ஸ் யுனைடட் அரப் கண்ட்ரீஸ், சைனா, ஆசியா, ஏஷியன் கண்ட்ரீஸ், அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன். ஸோ இவங்க கிட்டலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆயில் இந்த மாதிரி இது தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரியிலேருந்து நமக்கு தேவையான அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு, நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி ப்ராசஸிங் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம அரப் கண்ட்ரீஸ், யூரோப்பியன் யூனியனுக்கு, யூஎஸ்க்கெல்லாம் அனுப்புகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் டேட்டா. ஓகே ஓகே, ஸோ இதுதான் இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரேடுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒய் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஹேஸ் டு பி டன், இன்டர்நேஷ்னல் ட்ரேடு ஏன் பண்ணணும், நம்ம கண்ட்ரிலே எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன் பண்ணி சாப்பிட முடியாதா நமக்கு தேவையானதெல்லாம்? ஓகே, ஸோ ஒய் தெர் இஸ் எ நீட் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னா, இந்த ட்ரேடிங் குளோபலி கிவ்ஸ் கன்சியூமர்ஸ் அண்ட் கண்ட்ரீஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு பி எக்ஸ்போஸ்டு டு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நாட் அவைலபிள் இன் தேர் ஓன் கண்ட்ரீஸ். ஓகே, ஸோ நம்ம கண்ட்ரியில் இல்லாத ப்ராடக்டை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வி ஹவ் டு டிபெண்ட் ஆன் அனதர் கண்ட்ரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மேனுஃபேக்சர்டு குட்ஸ் இருக்குது. ஓகே, பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வாங்கணும்னா நம்ம ஒரு ஐஃபோன் லெவலுக்கு வாங்கணும். ஓகே, இல்லைன்னா வந்து கார் வாங்கணும்னா ஒரு ஃபாரின் கார் வாங்கணும் அப்படின்னு நம்ம வந்து திங்க் பண்ணுவோம். ஓகே, ஸோ இட் கிவ்ஸ் எ வேர்ல்டு லெவல் எக்ஸ்போஷர். ஓகே, ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். தென் ஆல்மோஸ்ட் எவ்ரி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் கேன் பி ஃபவுண்ட் ஆன் த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். ஃபுட்டு, கிளாத்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், ஆயில், ஜுவல்லரி, வைன், ஸ்டாக்ஸ், கரன்சிஸ் அண்ட் வாட்டர். ஸோ வாட் எவர் இட் மேபி, எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம கண்ட்ரியில் இல்லைனாலும் அதர் கண்ட்ரிலேருந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாம் ஆயில் இருக்குது. ஓகே, ஸோ பாம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மலேசியா, பிரேசில், அதுக்கப்புறம் யுனைடட் அரப் கண்ட்ரிஸ் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நம்ம இந்தியாவில் வந்து அது கம்மி. ஸோ அது வந்து அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு வந்து இது பண்ணுறாங்க, இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்மளோட இன்டர்நேஷ்னல் ட்ரேடு வர்றதுக்கு முக்கியமான காரணமே என்னென்னா, நோ சிங்கிள் கண்ட்ரி கேன் ப்ரொடியூஸ் ஆல்மோஸ்ட் ஆல் த குட்ஸ் ரெக்யர்டு பை இட்ஸ் பாப்புலேஷன். நம்ம பாப்புலேஷனுக்கு தேவையான எல்லா குட்ஸையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரியால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வி டிபெண்ட் ஆன் அனதர் கண்ட்ரி. இப்போ நம்மளோட எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் நீடு தட் இஸ் ஃபுல்ஃபில்டு பை சைனா. ஓகே, சைனாவில் வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, லேபர் இன்டென்சிவ் கண்ட்ரி. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு மேக் பண்ணுறாங்க. அந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாமே நம்ம இந்தியாவுக்கு கொண்டுட்டு வராங்க. ஓகே, ஸோ இந்தியா இல்லாமல் எல்லா ப்ராடக்ட்டுமே ஆல்மோஸ்ட்டு நிறைய ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா மேபி அதோட ஆரிஜின் வந்து வேறு கண்ட்ரியாக இருக்கலாம். யூஎஸ்ஏவே இருந்தால் கூட அதில் வந்து மேட் இன் சைனான்னு தான் போட்டுருவோம். ஓகே, ஸோ தட் மச் லேபர் இன்டென்சிவ் கண்ட்ரி அது. ஓகே, தென் சர்வீசஸ் ஆல்சோ ட்ரேடட். ஸோ சர்வீசஸ் லைக் ஹாஸ்பிட்டல்ஸ், ஸோ மல்டிநேஷ்னல் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நமக்கு இப்போ வந்து கிடைக்கிது. ஸோ முன்ன ஹாஸ்பிட்டலோட குவாலிட்டி கம்மியாக இருக்கும், இப்போ மல்டி லெவல் ஃபாரின் டாக்டர்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. தென் கம்யூனிகேஷன்ஸ், ஸோ ஃபாரின் கம்யூனிகேஷன், டெலிகாம் கம்யூனிகேஷன்லாம் கொடுக்குறாங்க. ஹோட்டல்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸோ எக்ஸெட்ரா வில் பூஸ்ட் த கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட். ஓகே, தென் ஸோ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வில் அக்கௌண்ட் ஃபார் கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ். ஓகே, ஸோ நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும், அதே போல் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, தென் குளோபல் ட்ரேட் அலோஸ் வெல்தி கண்ட்ரிஸ் டு யூஸ் த ரிசோர்ஸஸ் மோர் எஃபிஷியன்ட்லி. ஸோ நம்ம ரிசோர்ஸஸ் எல்லாமே நல்லா எஃபிஷியன்ட்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, தென் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, வி கேன் ஏர்ன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுங்கிறது
வி யூஸ் டாலர். ஓகே, டாலருங்கிறது ஒரு மோஸ்ட் ஸ்டேபிளான ஒரு கரன்சி. அந்த கரன்சியில் தான் என்ன பண்ணுவோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் இம்போர்ட் பண்ணுறதுனாலும் பண்ணுவோம். ஓகே, ஸோ வென் குட்ஸ் வேர் எக்ஸ்போர்ட்டட், எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அரப் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், யுஏஇக்கு. ஓகே, ஸோ தே வில் பே அஸ் இன் டாலர். டாலரில் பே பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், ஒரு இப்போ நூறுரூபா இருக்கு, $100 இருக்குது அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு $50 வருது அப்படின்னா நமக்கு $150 இருக்கு. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம இம்போர்ட் பண்ணலாம். ஓகே, நமக்கு தேவையான ப்ராடக்ட்டு ஒரு யூஎஸ்லேருந்து நம்ம ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இல்லை நம்ம இல்லை அப்படின்னா நம்மளுடைய மணி தான் டாலராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஆல்மோஸ்ட் 70 to 80 rupees வந்து நம்ம என்ன பண்ணணும், வி ஹவ் டு கிவ் இட் ஃபார் பர் டாலர். ஓகே, ஸோ அதுதான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு நமக்கு கிடைக்கணும்னா வி ஹவ் டு எக்ஸ்போர்ட் மோர். தென் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், ஸோ ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரியில் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. தென் அச்சீவிங் இட்ஸ் அப்ஜெக்டிவ், ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பண்ணுறதுனால நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்குது இல்லையா, எல்லா பொருட்களும் கிடைக்கிது. அது டு ஸ்ப்ரெட் பிஸ்னஸ் ரிஸ்க், தென் டு இம்ப்ரூவ் ஆர்கனைசேஷன்ஸ் எஃபிஷியன்சி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேடோடைய பெனிஃபிட்ஸ். தென் ரிஸ்க் இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், ஸோ என்ன டைப் ஆஃப் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ரிஸ்க். ஓகே, ஸோ ரிஸ்க் ஆஃப் இன்சால்வென்சி ஆஃப் த பையர், ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையர் வந்து என்ன பண்ண மாட்டார், நம்ம வேண்டாம் அப்படின்றவர், லாங் ரன்ல அவர் இருக்க மாட்டார். ஸோ அப்போ வந்து நம்மளோட இங்கே பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். தென் ரிஸ்க் ஆஃப் ப்ரோட்ராக்டட் டிஃபால்ட், ஸோ என்னென்னா வேணும்னே வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த பணத்தை அனுப்ப மாட்டாங்க. த ஃபெயிலியர் ஆஃப் த பையர் டு பே த அமௌண்ட் டியூ வித்தின் 6 months ஆஃப்டர் த டியூ டேட். ஓகே, ஸோ இது ரிஸ்க், ஒரு ரிஸ்க்கு. அண்ட் ரிஸ்க் ஆஃப் நான் அசப்டன்ஸ், ஸோ ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தே வில் ரிட்டர்ன் த குட், ஸோ தே வோன்ட் அக்செப்ட், அது அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்க, வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு அதை அனுப்பிச்சோம் அப்படின்னா டியூ டு சம் ஸ்டாண்டர்ட் இஷ்யூ வந்து என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. தென் சரண்டரிங் எக்கனாமிக் சவரன்டி, ஸோ நம்மளுடைய தனித்தன்மை வந்து இதில் இதாகும். ஓகே, ஸோ வி டிபெண்ட் ஆன் தெம், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம் ரிஸ்க் இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். தென் பொலிட்டிக்கல் ரிஸ்க், ஸோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிஸ்க் ஆஃப் கேன்சலேஷன் ஆர் நான் ரினியூவல் ஆஃப் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லைசன்சஸ், ஸோ திடீர்னு வந்து நம்ம இதை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஓகே, தென் வார் ரிஸ்க், ஸோ பிட்வீன் டூ கண்ட்ரிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சைனா அண்ட் யூஎஸ், ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ட்ரேட் வார் நடந்தது. ஓகே, ஸோ வி டோன்ட் என்னது இம்போர்ட் ஃப்ரம் சைனா அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் சொன்னாங்க, யூஎஸ்லேருந்து நம்ம எந்த பொருளும் அனுப்ப மாட்டோம் அப்படின்ட்டு இவங்க சொன்னாங்க. ஸோ இதனால் இந்த கண்ட்ரி, இது கூட ட்ரேட் பண்ணக்கூடிய கண்ட்ரிக்கு எல்லாமே ஒரு ஒரு ப்ராப்பரான என்விரான்மெண்ட் இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரி வார் ரிஸ்க் ஆல்சோ தேர் இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். தென் ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்ப்ராப்ரியேஷன் ஆர் கன்ஃபிகேஷன் ஆஃப் இம்போர்ட்டர்ஸ் கம்பெனி, தென் ரிஸ்க் ஆஃப் இம்போசிஷன் ஆஃப் அண்ட் இம்போர்ட் பேன் ஆஃப்டர் த ஷிப்மெண்ட் ஆஃப் குட்ஸ், அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரிஸ்க், இம்போசிஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல்ஸ் பை இம்போர்ட்டர்ஸ் கண்ட்ரி ஆர் ஃபாரின் கரன்சி ஷார்டேஜஸ். ஸோ எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல், ஸோ வந்து இது பண்ணக்கூடாது, இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரியோடைய ஏதாவது ஒரு ரூல் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ரிஸ்க். ஓகே, தென் கான்செப்ட்ஸ் இன் ட்ரேட், ஸோ தெர் ஆர் டூ கைண்ட் ஆஃப் ட்ரேட். ஸோ அட்டார்கி அப்படிங்கிறது இஃப் டூ கண்ட்ரீஸ் டு நாட் ட்ரேட் அண்ட் தே ப்ரொடியூஸ் அண்ட் கன்சியூம் இன் ஐசோலேஷன் இட் இஸ் நோன் அஸ் அட்டார்கி. ஓகே, ஸோ ஆட்டோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆட்டோனா செல்ஃப்னு அர்த்தம். ஓகே, செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கிறது பேர் அட்டார்கி. ஸோ இப்போ இந்தியா இருக்குது, ஸோ இந்தியாவில் தேவையான குட்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இந்தியா மட்டுமே கன்சியூம் பண்ணுச்சு அப்படின்னா அது அட்டார்கி சுச்சுவேஷன்.
இதனால் வந்து யாருக்கும் பெனிஃபிட் கிடையாது. ஓகே, ஸோ வென் ட்ரேட் ஹேப்பன்ஸ், இஃப் டூ கண்ட்ரிஸ் ட்ரேட், த கண்ட்ரி கேன் ஸ்பெஷலைஸ் வேர் இட் ஹேஸ் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் அண்டு இம்போர்ட் வேர் இட் ஹேஸ் லோ கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் ஆர் கம்பேரிட்டிவ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறத இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலயமா என்ன ஆகுதுன்னா, வி கேன் கெயின் ஃப்ரம் ட்ரேட். ஓகே, ஸோ சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ சைனா வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் வி ஹவ் ஆல்ரெடி செட், ஸோ இட் இஸ் லேபர் இன்டென்சிவ் கண்ட்ரி. ஓகே, ஸோ அவங்களுக்கு மேஜராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் குட்ஸ். ஸோ அந்த எலக்ட்ரானிக் குட்ஸ் தான் அவங்களுடைய அட்வான்டேஜ். ஓகே, அவங்களுடைய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, கேபிட்டல் குட்ஸ். ஸோ கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ லைக் சர்வீசஸ். ஸோ சர்வீசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் அவங்க. அவங்க வந்து இ குட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் அண்டு கம்பேரிட்டிவ் டிஸ்அட்வான்டேஜ்ங்கிறது. ஓகே, ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால தே கெயின் ஃப்ரம் ட்ரேட். ஓகே, ஸோ இட் இஸ் த பேசிஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஸோ லா ஆஃப் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ். ஸோ த சென்ட்ரல் எக்கனாமிக் பிரின்சிபிள் அண்டர்லையிங் த ஸ்டடி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இஸ் லா ஆஃப் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ த லா ஸ்டேட்ஸ் தட் எவ்ரி நேஷன் ஹேஸ் ஏ ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி தட் இன்கர்ஸ் ஏ லோயர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் தென் அனதர் நேஷன். ஸோ நமக்கு வந்து ரொம்ப கம்மியான செலவில் ஒரு பொருளை தயாரிக்க முடியும். ஓகே, ஸோ சைனாவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அது எலக்ட்ரானிக் குட்ஸ், தென் அதர் நேஷன்ஸ், மற்ற நேஷன்ஸை விட அவங்களால கம்மியாக ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஓகே, கம்மியான செலவில். ஸோ விச் மீன்ஸ் தட் ட்ரேட் பிட்வீன் டூ நேஷன்ஸ் கேன் பி பெனிஃபிஷியல் டு போத் த கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ இப்போ இந்தியா கூட ட்ரேட் பண்ணுது அப்படின்னா, ஸோ இந்தியாவுக்கு எலக்ட்ரானிக் குட்ஸ் வேணும், அது நமக்கு கிடைச்சிருது. ஓகே, ஸோ இவங்களுக்கு இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதுவும் அது நடந்துருது. ஸோ வி போத் பெனிஃபிட்டட். ஓகே, டு போத் இஃப் ஈச் ஸ்பெஷலைஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏ குட் வித் லோயர் ரிலேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி கார்ட். ஓகே, ஸோ இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து என்னது, நம்ம ஒரு இது ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய ப்ரொடக்ஷன் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த வெஜிடபிளை வந்து நம்ம வந்து சைனாவுக்கு கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ வி ப்ரொடியூஸ் வெஜிடபிள் இன் லோயர் காஸ்ட். இவங்க வந்து எலக்ட்ரானிக் குட்ஸ் லோயர் காஸ்ட்டில் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே ட்ரேடு பண்ணும்போது அதிகமான காஸ்ட்டுக்கு அதை விற்றுக்கலாம். ஓகே, அதுதான் கான்செப்ட். த கம்பேரிட்டிவ் காஸ்ட் தியரி வாஸ் டெவலப்டு பை டேவிட் ரிக்கார்டோ. ஓகே, இன் 1817, யூஸிங் டூ கண்ட்ரி டூ கமாடிட்டி மாடல். ஒரு ரெண்டு கண்ட்ரி எடுத்துக்கோங்க, ரெண்டு கமாடிட்டி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு கண்ட்ரியும் அந்த ரெண்டு கமாடிட்டி தான் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேர் ஆர் டூ கான்செப்ட்ஸ், அப்சல்யூட் அண்டு கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அண்டு போர்ச்சுகல். ஸோ இங்கிலாந்துன்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, போர்ச்சுகல்னு இருக்குது. ஓகே, ஸோ கிளாத் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அண்டு வைன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஒன்லி டூ கண்ட்ரி டூ கமாடிட்டி, ரெண்டு கண்ட்ரியுமே இதை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அசியூம் தட் தே ஆர் ப்ரொடியூசிங் ஒன்லி கிளாத் அண்ட் வைன். ஓகே, ஸோ இங்கிலாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட் ஆஃப் கிளாத் உருவாக்குறதுக்கு 100 லேபர்ஸ் ரெக்கயர்டு. அதே போல் ஒரு யூனிட் ஆஃப் வைன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 120 லேபர்ஸ் தேவைப்படுறாங்க. தென் போர்ச்சுக்கல் எடுத்துக்கிட்டோம்னா 90 லேபர்ஸ் ரெக்கயர்டு ஃபார் ஒன் யூனிட் ஆஃப் கிளாத் அண்டு 80 லேபர்ஸ் ரெக்கயர்டு ஃபார் என்னது, ஒன் யூனிட் ஆஃப் வைன். ஓகே, ஸோ இதில் பார்க்கும்போது என்ன தெரியுது, லேபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகலில் இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா லேபர் வந்து கம்மியாக தான் தேவைப்படுறாங்க. ஸோ அப்போ இட் ஹேஸ் அப்சல்யூட் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இது வந்து ஆடம் ஸ்மித் சொன்ன கான்செப்ட். ஓகே, ஸோ இட் ஹேஸ் அப்சல்யூட் அட்வான்டேஜ் இன் ட்ரேடிங் போத் கிளாத் அண்டு வைன் அப்படின்னு சொன்னார். ஓகே, ஸோ என்ன ஆகுது, இப்போ பார்த்தீங்கன்னா 90 லேபர் தான் யூஸ் ஆகுது.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகலில் 90 லேபர் தான் யூஸ் ஆகுது, இங்கே 80 லேபர்ஸ் தான் யூஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து 100 லேபர் தேவைப்படுது, இங்கே 120 லேபர்ஸ் தேவைப்படுது. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் படி போர்ச்சுகல் ஹேஸ் அப்சொல்யூட் சுப்பீரியாரிட்டி இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் போத் கிளாத் அண்ட் வைன். ஓகே, பட் லா ஆஃப் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா போர்ச்சுகல் ஹேஸ் சுப்பீரியாரிட்டி இன் கண்ட்ரி. ஸோ த லா ஆஃப் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் இண்டிகேட்ஸ் தட் ஏ கண்ட்ரி ஷுட் ஸ்பெஷலைஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் த கமாடிட்டி விச் இட் இஸ் மோர் எஃபிஷியன்ட் அண்ட் லீவ் த அதர் கமாடிட்டி டு அதர் கண்ட்ரி. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன் யூனிட் ஆஃப் வைன் ப்ரொடக்ஷன், ஓகே, ஒன் யூனிட் ஆஃப் வைன் ப்ரொடக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 1.2 கிளாத். ஓகே, ஸோ இங்கே ஒரு யூனிட் ஆஃப் வைன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்குள்ள நம்ம என்ன பண்ண, ஒன் யூனிட் ஆஃப் வைன் இஸ் ஈக்குவல் டு 1.2 கிளாத். ஓகே, இங்கே ஒரு யூனிட் ஆஃப் வைன் வந்து பார்த்தீங்கன்னா 0.88 கிளாத். ஓகே, ஜஸ்ட்டு இதை ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம். ஓகே, 80/90 அப்படிங்கிறது. ஸோ இது 120/100. ஓகே, ஸோ இப்போ கிளாத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் அதிகம். ஓகே, ஸோ வைனுக்கு இது அட்வான்டேஜ் அதிகம். ஓகே, ஸோ இங்கிலாந்து ஹேஸ் சுப்பீரியாரிட்டி இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் வைன் அண்டு போர்ச்சுகல் ஹேஸ் சுப்பீரியாரிட்டி இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் கிளாத். ஸோ இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜாக அவங்க ஒர்க் பண்ணுன்ட்டு ரிக்கார்டோ சொல்கிறாரு. ஓகே, ஸோ இது இருக்கிறதுனால தான் என்ன ஆகுதுன்னா ட்ரேட் ஹேப்பன்ஸ். ஓகே, ஸோ ஃப்ரீ ட்ரேட் விசஸ் ப்ரொடெக்டேஷன். ஸோ ஃப்ரீ ட்ரேடுங்கனாலும் அட்டார்க்கினாலும் சரி, ஃப்ரீ ட்ரேடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த ட்ரேட் நடக்கிறது. ஓகே, ஸோ ஃப்ரீ ட்ரேட் இஸ் எ லேசஸ் ஃபேர் அப்ரோச் வித் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ட்ரேட் அண்டு ப்ரொடெக்டேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேர் வில் பி ரெஸ்ட்ரிக்ஷன் டு ட்ரேட். The main idea is that supply and demand factors operating on a global scale will ensure efficient production. So, free trade வந்து பார்த்தீங்கன்னா no government இருக்காது, WTO எதுவும் பண்ண மாட்டாங்க. So, அந்த மாதிரி இருக்கிறது free trade. So, therefore, nothing needs to be done to protect or promote trade because market forces will do automatically. Okay, so அதுதான் free tradeங்கிறது. ஓகே, நோ பேன் பண்ண மாட்டாங்க, ஒரு இம்போர்ட் கோட்டா எதுவுமே வராது. ஓகே, அதே ப்ரொடெக்ஷனிசம் அப்படின்னா இன் கான்ட்ராக்ட் ப்ரொடெக்ஷனிசம் ஹோல்ட்ஸ் தட் ரெகுலேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு என்ஷூர் தட் மார்க்கெட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. ஸோ ப்ரொடெக்ஷனிசம் எக்ஸிஸ்ட் இன் மெனி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் லைக் டேரிஃப்ஸ். ஸோ நம்ம டேக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம நார்மலாக சொல்கிற டேக்ஸ் இது, இதில் டேரிஃப், சப்சிடிஸ் அண்டு கோட்டாஸ். ஸோ இது மூலிமா வி கேன் ரெடியூஸ் த ட்ரேடு. ஸோ ஏன் வந்து ப்ரொடெக்ஷனிசம் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் பிட்வீன் டூ கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீ ட்ரேடுனா நோ டேரிஃப், நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து என்னாகும், நமக்கு வந்து எந்த ஒரு காசும் செலவு பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ ரெண்டு கண்ட்ரி இப்போ இந்தியா இருக்குது, சைனா இருக்குது. ஓகே, இது ரெண்டு கண்ட்ரியும் இப்போ நம்ம நிறைய குட்ஸ் இவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா மற்ற கண்ட்ரிக்கு அது கிடைக்காம போயிடும். இது ஒரு ரீசன். ஓகே, நிறைய எலக்ட்ரானிக் குட்ஸ் நம்ம வாங்கிட்டோம்னா மற்ற கண்ட்ரிக்கு கிடைக்காம போயிடும். ஓகே, அதுவும் இல்லாமல் ஃப்ரீ ட்ரேட் இருக்கிறதுனால என்னாகும், தே கேன் டம்ப் தேர் ப்ராடக்ட்ஸ் ஹியர். ஸோ அவங்க என்னென்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. ஸோ இங்கே நம்ம மார்க்கெட்டுக்கு வந்தே தீரும். ஓகே, தே கேன் டம்ப், ஸோ லிட்ரலி எல்லா குட்ஸையுமே இங்கே தள்ளிடுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம தடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸு, லைசன்ஸ் வேணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோட்டாஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடு விசஸ் அதை ட்ரேடு பேரியர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகே.